சார், தியாக சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது. அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து 10 நாள் கூட எடுத்துக்கோங்க. அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது, தியாக சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா? ஏமா, நீ என்னம்மா படித்த? நீ ஒரு 9வது படித்தேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்லை சார், பரீட்சையில் தான் முந்தானி படி ஷூட்டிங் வந்துச்சு. நல்ல வேலை எழுதி எழுதி தொலைச்சு இருந்திருப்பேன். நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது ப்ளஸ் என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+ 2+ 3+ multiple languagesலயா. Exclusive movies, brand new web series, interesting ஆன ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ ப்ளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு ப்ளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு 1 ரூபாய் தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே ப்ளஸ். நான் கொச்சின்ல இருந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சு. வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு 10:30 மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமா சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ டயர்டா வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படியே தூங்கிட்டேன். தூங்கிட்டே இருக்கிறது உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். என்னத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகாக போயிட்டுருக்கு, என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டுருக்கு. திடீர்னு தியாக சாருடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் ஃபோனில் இருந்து, நான் ஒரு ரோசி கிளம்பலையா? ஐயோ, இது மறந்துட்டது அப்படி. ஐயோ சார் 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 சார், சாரி சார், சாரி சார். என் வீட்டுக்காரர் வேணா என்னை பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன்னு கரெக்டாக சொல்லிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார், கரெக்டாக பங்க்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ, நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84 ஃபஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொம்பேரி மூக்கன். அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்போவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம், 2-3 படம் தியாக சார் கூட பேராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது. பிரச்சு அப்போ அவரும் சின்னவர், நானும் சின்னவர் தான். இப்போது நான் நயன்தோடு வந்துட்டேன் சினிமாவில், வந்து 1 வருஷம் ஆச்சு. தியாக சாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம், அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங். அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங், வந்தாகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் தியாக சார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கார போல இருக்குது. கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ண ரெண்டு பேரும் சொல்லி பார்த்தாச்சும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஏவிஎம்ல இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு, பிரசாத் சார் தேவதி பிரசாதே பிரசாத் தான், பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டுருக்கு. கிளைமேக்ஸில் வில்லனுங்கெல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க, நான் வேறு ஆ வச்சா அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்காந்துருக்கேன். ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாமல் ஆ அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே படவே படாது, அவங்க கை எவ்வளோ சேஃபாக வச்சுக்குவாங்க. அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பார்த்தா வெளியே வந்தால் அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. உருவசி என்ன உருவசி, வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா? இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, நீங்கள் கேளுங்க. இப்போ தியாக சார் கேட்டு நீங்கள் வாங்க, கிளம்பி வாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். எனக்கு தியாக சார் வேறு பிஸியாக இருக்கார், ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம், ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், ஃபைட் பண்ணோம் அவர். நான் முதல்ல போய் ஏ ஜெகன்னா சார் டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன், சார் சார் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஏம்மா அவனுக்கு எந்த ஊர் அப்படின்பார் அவர். அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்ன முதல்ல எல்லாம் எனக்கு பயம், அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் ஊர் தான் சார் சொல்லிவிடு அப்படின்னு.
அதனால நான் அப்புறம் சார் உங்க ஊர் தான் சார். நல்லா சொன்னேன் இப்போ ப்ரொடியூசர் நிக்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவரை போய் கேளு அப்படின்ட்டாரு. நான் போய் தேவை சார் ஒரு நிமிஷம் வாங்கலை, அவங்க வந்து நிற்கிறாங்க. ஒரு அஞ்சு வார தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன். சரி, என்ன முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மெச்சூரிட்டி இல்லை, வயசும் இல்லை, இது இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன் ஒரு விஷயம் உங்ககிட்ட, என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு நாள் இல்லை, பத்து நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம், ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய் நஷ்டம் தானே உங்களுக்கு? நான் சரி, ஆமாம் சார், ஐயோ பயங்கர நஷ்டம். அதனால் கவலைப்படாதீங்க, அவங்க போயிடுவாங்க, ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க, நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு. நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க. என்ன சார் இது, இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கு, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க. நான் சரி கவலைப்படாதீங்க சார், தியாக சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து பத்து நாள் கூட எடுத்துக்கோங்க, அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது, தியாக சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா? ஏமா நீ என்னம்மா படித்த, நீ ஒரு ஒன்பதாவது படித்தேன், பரீட்சை எழுதினே இல்லையா? இல்லை சார், பரீட்சையில் தான் முந்தா நிமிடம் ஷூட்டிங் வந்துச்சு, நல்லா வேலை எழுதி எழுதி தொலைச்சி இருந்திருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாக சாருக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாம்பலத்தில் வர்றாங்களா? யாருமா அவருக்கு சொன்னது? தியாக சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். எனக்கோ அவமானம் தாங்க முடியல. மறுநாள் போய் தியாகுஜி, ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு, ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பாரு. ஸோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியளவும் அளவும் குறையவே இல்லை. இமியளவும் பிரச்சுவனா ஃபஸ்ட்டுனா எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ தமிழுங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர், சகோதரர். எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்திலையும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்குது, தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள வந்த ஒரு மரியாதை. அதுதான் அவங்க ப்ரொடக்ஷனில் எல்லா தடவையும் மன்னவாக எடுத்தாங்க, அப்பவும் என்னை கூப்பிட்டார் தியாகுஜி, அப்பவும் போய் ஒர்க் பண்ணும். நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணும். இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம், நாங்கள் அந்த போயிட்டுருக்கோம் வண்டியில், அப்போ தான் ட்ரிவாண்டத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டுருக்கோம். தியாகு சார் ஃபோனு, ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லை, அந்த படம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நான் சொன்னேன் சார் எப்படி ஒரு சூழ்நிலை, ஐயோ அதை முடிங்க முடிங்க, அதை முடிச்சிருங்க, முடிச்சுட்டு வந்துருங்க பரவாயில்ல அப்படின்ட்டார். ஆனால் அந்த அஞ்சு நாள் முதல் சடங்கு முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார், அநியாயம், எல்லா டேட்டும் முழுக்கிட்டாங்க, சிம்ரன் எல்லாருடைய பிரியா எல் நிறைய பேர் காம்பினேஷன் இருக்குது, அதனால் நீ போயிட்டு வந்துரு பரவாயில்ல, நான் இங்கேருந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னா. அப்படி தான் நான் வந்தேன். வந்து ஒரு காஸ்ட்யூம் டிசைனரால் ஃபஸ்ட் டே ஷூட்டு வந்து கிட்டத்தட்ட 4 o'clock வரைக்கும் ஸ்டக் ஆகிடுச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர் ஆக்டர், அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவ்வளோ நேரம், அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார். ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம், அது கூட தியாகு சார் லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினோ ஸ்ட்ரெயினோ கொடுத்ததே கிடையாது. நான் பணம் திருப்பி கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் நோட்டீஸ் தான் அப்படின்னு எடுக்கலை, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டார். ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, என்கிட்ட ஒரு 10 நாள் 12 நாள் வாங்கினார், ஒரு 10 to 12 days தேவைப்படும் ஒரு விஷயம். 7 நாள்ங்கிறது பேர் தான், சில டாக்டர் 2 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அவர் மேலே நான் வச்சுருக்கிற அந்த என் மேலே அவர் வச்சுருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் அவர் மேலே நான் வச்சுருக்கிற மரியாதையும் ரொம்ப தைரியமாக ஒரு இது தான், அந்த மாதிரி தான் அந்த டாக்டர் வித்துக்கிட்டே நீங்கள் வந்து வருவீங்க ரெஸ்டாரண்டில் இந்த மாதிரி சீன் ஓகே அப்படின்றவர். சார் அது இந்த டைலாக் பேச அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் பரவாயில்ல, அதுலேயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டார், எனக்கு மனசு உறுத்துது. இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டோம், என்ன வீட்டுக்கார்ட சொன்னேன் நம்ம தெரியலக்கு எனக்கு மனசு ரொம்ப ஐயோ ஐயோ அவன் வேண்டாமா வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் ரகசியமாக டபுள் தேட்டில் கொண்டு போய் கொடுத்ததை இப்படி பகிரமாக சொல்கிறதா இருந்தால் நான் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன்.
எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு, எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாரு. பட் இனி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம் தான். அங்கிருந்து வந்தேன், இந்த டயர்டில் என்னமோ இது லேட் ஆகாமின்னு ரொம்ப அவசர அவசரமாக வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மீன் மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப பெரிய ஒரு நஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல படம்ங்க, நல்ல படம், ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல முடியாது. என்ன அது இருக்குது, இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்குது இந்த படத்தில். அந்த சுயநலம், நான் வாழணும், ஏன் பண்ண, எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம மறந்துடுவோம், நான் எனக்கு அப்படிங்கிறது, அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே. பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங், கரெக்டான சில சமாச்சாரங்கள், நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருமோ அந்த ஸ்கிரிப்டில், அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன், இந்த ஒரு காம்பினேஷன் வேறு எந்த படத்துலேயும் அமைஞ்சது கிடையாது. ஸோ நல்லா வரும், நல்லா வரணும், எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. வாழ்த்துங்க, நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800 plus blockbuster movies, 1+, 2+, 3+, multi-plus languages, exclusive movies, brand new web series, interesting ஆன ஷார்ட் மூவிஸ், இப்படி நிறைய பிளஸ். வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு, மத்த எல்லா ஓடிடிஸ் விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT பிளஸ். இது ஆல் இன் ஒன் ஆப், உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸ் ஓட.